ஐயன ஆலய தரிசனத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூஞ்சார் வேதசாஸ்தா. நம்முடைய பாண்டிய தேசத்து அரசர்கள் பலரும் பல்வேறு காலகட்டத்துல அந்நியர்களுடைய தாக்குதல் காரணமா மதுரையை விட்டு பல தேசங்களுக்கு பிரிஞ்சு போய் தங்களுடைய வம்சத்தை அங்க ஸ்தாபிச்சு ராஜ்யங்களை தொடர்ந்து ஆட்சி பண்ணினதா வரலாறுகள் சொல்றது. அப்படி பாண்டிய ராஜ குடும்பங்கள்ல ஒரு வம்சம் பிரிஞ்சு தென்காசிக்கும், மற்றொன்று பந்தளத்துக்கும், மற்றொரு வம்சம் பூஞ்சார்னு சொல்லக்கூடிய பகுதிக்கும் வந்து சேர்ந்ததா வரலாற்று குறிப்புகள் இருக்கு. அப்படி அந்த பூஞ்சார் அரச குடும்பத்தை சேர்ந்த மானவிக்ரம பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசனுக்கு பகவான் நேரில் அனுகிரகம் பண்ணின ஒரு க்ஷேத்திரம் இந்த பூஞ்சார் க்ஷேத்திரம். இன்னைக்கு சபரிமலைக்கு மேற்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய வண்டி பெரியாறு புல்மேடு பகுதிகளெல்லாம் இந்த பூஞ்சார் அரண்மனைக்கு ஒரு காலத்து சொந்தமா இருந்தது. அந்த காலகட்டத்தில் உதயணன்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்ளைக்காரன் அந்த வழியாக போகக்கூடிய எல்லாரையும் துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி பலவிதமான அட்டகாசங்களை பண்ணிட்டு இருந்தான். ஒரு சமயம் வனப்பகுதிக்கு வேட்டையாட வந்த இந்த பூஞ்சார் அரசர் தன்னுடைய படைகள்கிட்டேருந்து பிரிஞ்சு தனி வழியில் மாட்டின்ட்டார். இப்படி மாட்டின்றக்கூடிய நேரத்தில் இந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள இந்த உதயணனுடைய கொள்ளை கூட்டம் இந்த ராஜாவை சூழ்ந்து நிறுத்தான். என்ன பண்றதுன்னு தெரியாத இந்த ராஜா தன்னுடைய குலதெய்வமான மீனாட்சியை நோக்கி பிரார்த்தனை பண்றார். அம்மா, உன்னுடைய துணை எனக்கு வேணும், இந்த வழி தெரியாத இடத்துல நான் மாட்டின்ட்டேன், நீதான் எப்படியாவது என்னை காப்பாற்றணும் அப்படின்னு மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணின உடனே அந்த மீனாட்சியை அனுப்பிச்சது போல ஒரு சின்ன இளைஞன், ஒரு 10-12 வயசு இளைஞன் ஒரு யானை மேலே ஏறி அங்கே வந்து சேர்றானாம். வந்து சேர்ந்த வேகத்திலேயே போர் பயிற்சிகளில் மிகுந்த தேர்ச்சி கொண்டவன் போல அந்த கொள்ள கூட்டத்தை எல்லாரையும் தன்னுடைய போர் திறமையினால அடிச்சு விரட்டி விட்டு ராஜாவுக்கு அபயம் கொடுக்குறாங்க. சின்ன குழந்தையா இருந்தாலும் தனி ஒருத்தனா இந்த மொத்த கொள்ள கூட்டத்தையும் விரட்டி இருக்கியப்பா, நீ யாரு அப்படின்னு கேட்குறான். நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை, நீ உதவிக்கு கேட்ட, அந்த உதவிக்காக நான் வந்து சேர்ந்தேன், தைரியமா அரண்மனைக்கு போ, உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறானாம் அந்த இளைஞன். திருப்பி இவருடைய தொல்லை ஏற்பட்டா நான் என்ன பண்றது? ராஜா பயந்து போய் கேட்கிறார், கவலைப்படாத, இந்த என்னுடைய அடையாளங்கள் நான் உனக்கு தரேன், இதை கையில் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையில் உள்ள ஒரு பெரம்பையும் தன்னுடைய யானையுடைய அங்கு சொத்தியும் அவன் கையில கொடுத்து தைரியமா அரண்மனைக்கு போய் சேர் அப்படிங்கிறான். அதே போல அரண்மனைக்கு ராஜா போய் சேர்ற வரைக்கும் தனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் பாதுகாவலுக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரியான உணர்வு அவருக்கு ஏற்பட்டுதான். அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த ஆள் அங்கிருந்து மறைஞ்ச மாதிரி அவருக்கு ஒரு தோற்றம் ஏற்படுறது. அவருடைய மனக்குழப்பம் தீரல. இங்க வந்தது யாரு, நம்மளுக்கு உபகாரம் பண்ணது யாரு அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருந்தார். அன்னைக்கு ராத்திரி கனவுல பகவான் அவருக்கு தோணி இங்க பூமியில் அவதாரம் பண்ணியிருக்கக்கூடிய ஐயப்பன் சாட்சாத் அந்த தர்மசாஸ்தாவுடைய அவதாரம் தான், அவன் தான் உனக்கு துணையா வந்தவன், அவன் கையில உங்ககிட்ட கொடுத்துருக்கக்கூடியது ரெண்டையும் சாட்சாத் தர்மசாஸ்தாவே நினைச்சு பூஜை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்றான். அந்த பூஞ்சார அரசரும் தன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்திலேயே பகவானுக்கு ஒரு ஆலயத்தை அமைச்சு சாஸ்தாவை அங்க பிரதிஷ்டிச்சு வழிபட ஆரம்பிச்சார். அப்படி அவரால் வழிபடப்பட்ட அந்த திருக்கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பூஞ்சாறு வேதசாஸ்தா ஆலயம். இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே கிருஷ்ணர் கோவிலும், இந்த பூஞ்சார் அரசர் பாண்டிய ராஜவம்சத்தை சேர்ந்தவருங்கிறதுக்கு அடையாளமா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய விக்கிரகத்தை அந்த அந்நியர்களுடைய தாக்குதல் மோதிங்க கொண்டு வந்துட்டதா அவருடைய வரலாற்று குறிப்புகள் சொல்றது. அந்த மீனாட்சி அம்மன் விக்கிரகத்தையும் இங்கேயே பிரதிஷ்டை பண்ணி அந்த மீனாட்சி அம்மன் ஆலயமும் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய சாஸ்தாவுக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, பகவான் கையில வேத புஸ்தகத்தை வச்சுட்டு அந்த வேதத்துக்கு அதிபதி தான் தான் அப்படிங்கறத உணர்த்தும் வகையா வேதசாஸ்தா அப்படிங்கிற சுரூபத்துல காட்சி கொடுக்கிறாராம். பகவானால் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெரம்பும் அந்த யானையுடைய துரட்டியும் இன்னைக்கும் அந்த கோவில்ல சுவாமியுடைய திருக்கரங்களை அலங்கரிக்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த வேதசாஸ்தாவை வழிபடுறதுனால வேத ஞானம் விசேஷமா பிரகாசிக்கிறது, படிப்பு வராதவர்களுக்கு படிப்பு வருது, எல்லா விதமான ஐஸ்வர்யமும் வருது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை. கலியுகவர்தனான சுவாமி இந்த பூமியில நடத்தின லீலைகளுக்கு பலவிதமான அடையாளங்களை இன்னைக்கும் நம்ம பார்க்க முடியறது. அப்படி பகவான் தன் கைப்பட கொடுத்த அந்த அங்குசத்தையும் அந்த பெருமையும் இந்த கோவில் நம்ம பார்க்கிறோம். கலியுகவர்தனான சாஸ்தாவுடைய அற்புதங்களை நிதர்சனமான சாட்சியா காட்டக்கூடிய இந்த பூஞ்சார் ஆலயம் எருமேலியிலிருந்து ஈராட்டுப்பேட்டை போகக்கூடிய வழியில பூஞ்சாருங்கிற பேர்ல இருக்கக்கூடிய
கிராமத்திலேயே அமைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஐயனின் ஆலய தரிசனம் தொடரும். சுவாமியே சரணம் ஐயப்பா. Visit us at www.bhaktikart.com for all your divine needs.